இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பேனிஷ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தம்ப்நெயிலில் பார்த்தது போல் ஒரு முக்கியமான நாளை நாள் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச்சோடைய 4ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுபக்கிரத ஆண்டு 11ஆவது மாதமான மாசியுடைய 20ஆவது நாள். அதே போல் நாளதின கிழமை வந்து சனிக்கிழமை. நாளதின வரக்கூடிய இந்த சனிக்கிழமை 10 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய அபூர்வ சனிக்கிழமை. நாளை நாள் என்ன அபூர்வ சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி பிரதோஷமானது வருது. நாளதின வரக்கூடிய இந்த பிரதோஷம் மற்ற நாட்களில் வரக்கூடிய பிரதோஷ காட்டிலும் அதிக சிறப்புடையது. நாளைய இந்த பிரதோஷத்தில் மாலை நேரத்தில் இந்த மாதிரி ஒரு வழிபாட்டை கண்டிப்பாக வந்து அனைவருமே செய்தாகணும். அப்படி அனைவருமே செய்யும் போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் அளவற்றதாக இருக்கும். ஸோ 10 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய இந்த அபூர்வ சனிக்கிழமையை பற்றியும், இந்த அபூர்வ சனி பிரதோஷத்தில் நாளை நாள் செய்ய வேண்டிய அந்த முக்கிய வழிபாட்டை பற்றியும் தான் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்பவே கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். அதனால் அனைவருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நாளைய பிரதோஷத்துடைய சிறப்பையும் நாளைய பிரதோஷத்தில் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் இப்போ சுவாரஸ்யமாக தெரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பிறகு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனிக்கிழமை சனி பிரதோஷமானது அதே ஒரு நட்சத்திர நாளில் வருது. இது ஒரு அபூர்வ சனி பிரதோஷம் என்று சொல்லப்படுது. அப்படி என்றால் அந்த அபூர்வ சனிக்கு என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? ஒரு மாதத்தில் சனி பிரதோஷங்கிறது ஒரு டைம் வரும், ஆனால் ஒரே மாதத்தில் அந்த நட்சத்திரத்தில் அந்த சனி பிரதோஷம் வருவது ரொம்ப ரேரு. அந்த மாதிரி 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே போல் மாசி மாதத்தில் 2 சனி பிரதோஷம் வந்தது. அதுவும் அந்த ரெண்டுமே ஒரே நட்சத்திரத்தில் வந்தது. இந்த டைம் நாளை நாள் வரக்கூடிய இந்த சனி பிரதோஷம் அந்த மாதிரி நட்சத்திரத்தில் வந்திருக்கு. அதையடுத்து நாளைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அபூர்வ சனி பிரதோஷமாக மாறியிருக்கு. மற்ற நாட்களில் சிவன் வழிபாடு செய்து செய்யாமல் இருந்தாலும் இந்த சனிக்கிழமை இது போல் அபூர்வ சனியாக வரக்கூடிய சனி பிரதோஷத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி பிரதோஷ வழிபாடு செய்தாகணும். ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு குரு இடம்பெயர்வதை குரு பெயர்ச்சி என்போம். அதே போல் சனி மாறுவது சனி பெயர்ச்சி என்போம். இந்த மாதிரி எந்த ஒரு பயிற்சி நடந்தாலும் அந்த பயிற்சிக்கு மூலாதாரணமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு உகந்த சனி பிரதோஷத்தில் அவரை வழிபாடு செய்கிறது எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் அந்த தோஷங்களில் நிவர்த்தி கிடைக்கும். ஸோ நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு நாளைய பிரதோஷம் சனி மகா பிரதோஷத்தில் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஒரு பாயிண்ட்டை நான் உங்ககிட்ட கரெக்டாக நீங்கள் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நாளை நாள் உங்களுக்கு எந்த ஒரு தோஷங்களாக இருந்தாலும் அந்த தோஷங்கள்லேருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். சனி பிரதோஷமான நாளை நாள் சிவனை வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நேரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாலை நேரம்தான். 4 to 6 தான் சிவன் வழிபாடு நாம் செய்யணும். சிவன் வழிபாடு நாளை நாள் செய்யக்கூடிய அந்த டைமில் சிவனுக்கு மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை செய்திடுங்க. இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நாளை நாள் நீங்கள் செய்கிறதுல உங்கள் தலைவிதி மாறக்கூடிய டைமு. ஸோ உங்கள் தலைவிதி மாறக்கூடிய அந்த ஒரு விஷயம் என்னங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாளை நாள் பசுவுடைய கறந்த பால் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அந்த கறந்த பாலை கொண்டு சிவனை அபிஷேகம் வந்து செய்யுங்க. ஒருவேளை உங்களுக்கு கறந்த பால் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் பேக்கெட் பால் கிடைச்சதுன்னா அந்த பேக்கெட் பாலை கொண்டு சிவபெருமானையும் நந்தியையும் அபிஷேகம் செய்யுங்க. நாளை நாள் சிவபெருமானையும் நந்தியையும் அவங்களுடைய பிரதோஷ வேளையில் அபிஷேகம் செய்கிறது ரொம்ப அவசியம். அந்த அபிஷேகத்தில் உங்களால் முடிந்த ஒரு அபிஷேக பொருட்களை கொடுத்து அந்த அபிஷேகம் உங்களால் நீங்கள் செய்யும் போது அது இன்னும் மிகப்பெரிய பாக்கியம். ஸோ நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி அபிஷேகம் செய்கிறதெல்லாம் ஒரு விஷயமாடா அப்படின்ட்டு.
சிவபெருமானுக்கு அபிஷேகம்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் நாளைய இந்த சனி மகா பிரதோஷத்தில் சிவபெருமானுக்கு பால் கொண்டு யார் ஒருவர் அபிஷேகம் செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் எல்லா துயரமுமே பால் போல பட்டு போகி எல்லாமே சரியாகிரும் என்று புராணத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதனால தான் நாளை நாள் சிவபெருமானுக்கும் நந்திக்கும் பால் கொண்டு அபிஷேகம் செய்யுங்க என்று சொல்கிறேன். அதுவும் கறந்த பால் கிடைச்சதுன்னா கறந்த பால் கொண்டு அபிஷேகம் செய்யுங்க என்று சொல்கிறேன். நாளை நாள் அபிஷேகம் செய்கிறத காட்டிலும் அலங்காரத்தில் மெயினாக வில்வ இலையையும் இன்னொன்று ஒன்று முக்கியமான இந்த பூவையும் வைத்துந்தான் நாளை நாள் வழிபாடு செய்யணும். அதில் வில்வ இலையை தொடர்ந்து இன்னொரு பூ என்ன பூ அப்படின்னு கேட்குறீங்களா? சங்கு பூ. ஸோ சங்கு பூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த பூங்க. சங்கு பூ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரும்பாலும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஆனால் அப்படி ஒருவேளை உங்களுக்கு சங்கு பூ நாளை நாள் கிடைச்சதுன்னா அந்த சங்கு பூவை எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளவையும் வாங்கி சிவபெருமானுக்கும் நந்திக்கும் நாளை நாள் அர்ச்சனை பண்ணுங்க. நாளை நாள் நீங்கள் பாலபிஷேகம் பண்ணாலும் பண்ணாட்டியும் கூட பிரச்சனை கிடையாது. பாலபிஷேகம் பண்ணி பண்ணாமல் இருந்தாலும் சங்கு பூவில் முழுக்க முழுக்க சிவபெருமானின் நந்தியும் அர்ச்சனை பண்ணிங்கன்னா அந்த ஒரு அர்ச்சனையவே வந்து 1000 இது செய்ததுக்கு சமமான பலனை கொடுக்கும். 1000 ஜென்ம பாவங்கள் அனைத்துமே நீங்கி உங்களுக்கு அந்த ஒரு அர்ச்சனையினால் நிறைய நன்மை கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சங்கு பூ கிடைச்சதுன்னா சங்கு பூவை எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோத்தையும் வாங்கி சிவபெருமானையும் நந்தியும் வந்து குளிர் வச்சுருங்க. ஒருவேளை சங்கு பூ கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வில்வ இலையை பயன்படுத்துங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. உலகத்துடைய நன்மைக்காக சிவபெருமான் விஷத்தை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய நன்மைக்காக நம்ம காக்கிறதுக்காக அந்த விஷத்தையே தன்னுள் அடக்கி வைத்திருந்திருக்காரு. அந்த ஒரு பர்டிகுலர் நேரம்தான் அந்த 4 to 6 நேரம். அந்த ஒரு பிரதோஷ தினமான நாளை நாள் நீங்கள் இந்த மாதிரி சங்கு பூவையும் அந்த சங்கு பூவுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கலரில் நீங்கள் சிவபெருமான அர்ச்சனை பண்ணும்போது அடடா சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. சிவனுடைய அருளால் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த 1000 கால பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு சிவனுடைய அருளால் நன்மை கிடைக்கும். நாளை நாள் பிரதோஷ பூஜையில் இதுதாங்க நீங்கள் மெயினாக பண்ணணும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் தீபாராதனை காட்டுறது, சிவபெருமான கோவிலில் வலம் வர்றது, சிவபெருமானுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் படைக்கிறது, இதெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க அதெல்லாம் பண்ணலாம், விருப்பம் இல்லாதவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நாளை நாள் பிரதோஷ இதில் மெயினாக செய்ய வேண்டிய விஷயம் இதுதான், சங்கு பூ, கறந்த பசும்பால், வில்வ இலை, இது மூணும் தான். இதை மூணும் கொண்டு தான் உங்கள் விதியை நாளை நாள் மாற்றணும். அதே போல் நாளை பிரதோஷமான காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், எப்போ விரதத்தை தொடங்கணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க விரதம் நாளை நாள் அதிகாலையில் எழுந்து நீராடி குடித்து முடிச்சு விட்டு சிவனுடைய திருநாமம் சொல்லி நமச்சிவாயா என்ற வாசகத்தை ஊதிக்கொண்டே நாளை நாள் பூஜை அறையில் விளக்கேற்றணும். ஸோ பூஜை அறையில் விளக்கேற்றினதுக்கு பின்னாடி காலை முதல் பிரதோஷம் முடிய வரையும் நாளை நாள் உணவு எதுவுமே சாப்பிடாம தவிர்த்துடணும். ஸோ விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க காலையில் இந்த மாதிரி நமச்சிவாயா என்று ஒளிய சொல்லி சிவன் விளக்கை ஏற்றினதுக்கு பின்னாடி விரதத்தை தொடங்கி மாலை வரையும் விரதம் இருக்கணும். மாலையில் கோவிலில் பூஜைலாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி கோவிலில் கொடுக்கக்கூடிய அந்த பிரசாத உணவை உட்கொண்டு நீங்கள் விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம். ஸோ நாளை நாள் கோவிலில் கொடுக்கக்கூடிய உணவை நீங்கள் சாப்பிட்டுட்டு இரவு உணவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப வீட்டில் உண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக உண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நாளை நாள் உங்கள் பூஜையை வந்து இரவில் தான் முடிக்கணும். அப்படி முடிச்சிங்கன்னா 11 பிரதோஷங்கள் விரதம் இருந்து சிவனை வழிபட்ட சிவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் 11 பிரதோஷங்கிறது 11 சனி பிரதோஷ விரதம் இருந்த பலன் நாளை ஒரு நாள் விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சிவனுடைய அருள் கிடைக்க நாளை நாள் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணுங்க. சனி பிரதோஷமான நாளை நாள் சிவன் கோவிலுக்கு நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பூஜை நடக்கிற நேரத்தில் செல்லணும். ஸோ நாளை நாள் என்ன வேலை இருந்தாலும் அந்த வேலையில் கொஞ்ச நேரம் உங்கள் வாழ்க்கைக்காக ஒதுக்கி அந்த 1.5 மணி நேரம் கோவிலில் வழிபாடு செய்யுங்க. சிவன் கோயிலுக்கு சென்று வந்து அந்த பூஜைகள்லாம் செய்தால் மட்டும்தான் நான் சொன்ன புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும்.
இதில் விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது, விரதம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. கோவிலில் மட்டும் கறந்த பசும்பாலில் அபிஷேகம் செய்து சங்கு பூவால் அர்ச்சனை பண்ணிருங்க. அதை பண்ணாலும் உங்களுக்கு நினைத்த காரியம் வெற்றி கிடைக்கும். 1000 ஆண்டு நீங்கள் செய்த அந்த பாவங்கள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு சாப விமோசனை நீங்கி உங்களுக்கு அருள் சிவனுடைய அருள் கிடைக்கும். நாளை நாள் விரதம் இருக்கணும் சரி இல்லாமையும் சரி நீங்கள் வழிபாடு இந்த மாதிரி செய்து கொள்ளுங்க. நாளை சனி பிரதோஷத்துடைய சிறப்பையும் நாளை சனி பிரதோஷத்தில் செய்ய வேண்டிய வழிபாட்டையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அத்தனை பேருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த தாள்களை கண்டிப்பாக அவங்களும் தெரிஞ்சு நாளை சனி பிரதோஷத்தை மிஸ் பண்ணாமல் கோவிலில் போய் இந்த வழிபாடை செய்துவிட்டோம். வேலை இதே போல் புதிய அப்படியான தகவல்களை தெரிந்து கொள்ளும் நீங்கள் நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற அப்படியான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவலுடன் மீண்டும் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.